குமரி மாவட்டம் அடுத்த வள்ளவிளை ததையோபுரத்தை சேர்ந்தவர் விஜயதாசன். இவருக்கு ஷாலினி என்ற மனைவியும் இரு மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் விஜயதாசன் இரு வாரங்களுக்கு முன்பு கடல் மீன்பிடி தொழிலுக்காக கேரளா சென்றுள்ளார். ஒரு நாள் இவரது மனைவி ஷாலினியும் அவரது இரண்டு மகன்களும் ஆற்றில் சடலமாக மிதந்தனர். பின்னர் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த கலையரசன் என்ற வாலிபர் அவர் சொந்த ஊருக்கு வந்தபோது அவருக்கும் ஷாலினிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவே இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியதால் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளனர். இதனையடுத்து ஷாலினி வீட்டில் அருகே மருத்துவமனை நடத்தி வந்த ஒரு மருத்துவருடன் ஷாலினிக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது இதனை அறிந்த கலையரசன் ஷாலினியை கண்டித்துள்ளார். ஆனால் அவர் அதற்கு மறுத்து டாக்டருடன் தொடர்பை தொடர்ந்துள்ளார். பின்னர் இது பற்றி அறிந்த கலையரசன் நண்பன் ஒருவர் ஷாலினியை தன்னுடன் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தியுள்ளார். இதனால் பயந்து போன ஷாலினி கலையரசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். அப்போது இவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டையால் கலையரசன் ஷாலினியை துப்பட்டாவால் கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை ஆற்று பகுதிக்கு எடுத்துச் சென்று உடலை வீசியுள்ளார். அடுத்ததாக ஷாலினி இரண்டு குழந்தைகளையும் ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். இவ்வாறு கலையரசன் போலீசாரிடம் தன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார்.